வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். கை ப்ளஸ் கிச்சனில் ரெஸ்டாரண்ட் டைப்ஸ் ஃபுட்டும் நம்ம அப்பப்போ போட்டுக்கிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் கிரேவி. செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக 1/4 கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர். புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது ரொம்ப நேரம் மேரினேட் ஆகும்னு அவசியம் இல்லை, 1/4 மணி நேரம் ஆனால் போதும். நம்ம மற்ற மசாலா ஸ்பைசஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிரேவி ரெடி ஆகும்போது இது ரெடியாகி நல்லா மேரினேட் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ மூடி வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் அளவுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ சிக்கன்னா இந்த மசாலாவில் டபுள் த அமௌண்ட் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். தனியா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிறணும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். சோம்பு சீரகம்லாம் வாசனை வந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கிறோம். கசகசாவை நல்லா கருக விடாமல் வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். கசகசா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 8 முந்திரி பருப்பு, நான் டபுளாக இருக்கிறதுனால 4 சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு முந்திரி பருப்பு வேணாம், ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடல சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு கசகசா லேசாக செவந்துருச்சு, தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், இதை நல்லா மீடியம் ஃப்ளேவரில் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் லேசாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, தேங்காவோட வாசனையும் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து ஆரோச்ச ஸ்பைசஸ் தேங்காய் எல்லாத்தையும் ட்ரையாக முதல்ல அடிச்சுட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், அதில் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 50 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 1 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருகப்பில் 2 பல் பூண்டு, அதை வந்து 2 கீறி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, சின்ன வெங்காயம் பூண்டு வறுபட்டு நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் சாப் பண்ண தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் மேரினேட் பண்ணால் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஈரத்துலேயும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் புரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை இதில் சேர்த்தாச்சு, இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும், மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வரும், கிரேவியோட வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து குக் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி சிக்கன் வேகிறதுக்கும் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃபயரில் மூடி வச்சு வேக வைக்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு டைம் எடுத்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் இது வெந்துடும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இறக்கி இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஸ்பைஸ் அளவு வந்து நார்மலாக இருக்கும், உங்களுக்கு அதிகமான ஸ்பைஸ் வேணும்னா
இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லியும் நீங்கள் வறுக்கும் போது மசாலாவில் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு, ஆயிலாம் நல்லா பிரிஞ்சு வருது. நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி செமையாக ரெடி ஆயிடுச்சு. அந்த கோகனட்டோட வாசனை, அந்த மசாலா ஸ்பைஸஸோட வாசனை எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் சாதம் மட்டும் தான், நான் சப்பாத்தி கூடையும் இதை எடுத்துக்கலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளை பயன்படுத்தி செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்ன வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கை ப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.